அஸ்ஸலாமு அலைக்கும் என் அன்பின் சகோதர சகோதரிகளே, சில நாட்களுக்கு முன் எனக்கு ஒரு சகோதரனிடம் இருந்து ஒரு இமெயில் வந்தது. அந்த இமெயிலில் அவரின் ஒரு சகோதரி COVID-19 இந்த கொரோனா தொற்று ஏற்பட்டு ஒரு சில நாட்களுக்கு முன் வஃபாத்தானதாக சொல்லியிருந்தார். அல்லாஹ் அவருக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌசினை கொடுப்பானாக. அந்த சகோதரர் சொல்லியிருந்த விடயம் என்னவெனில், அவரது சகோதரி உயிருடன் இருக்கும் போது சோசியல் மீடியா, அதாவது சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துபவராக இருந்துள்ளார். அதிலும் குறிப்பாக டிக்டாக் இணை பயன்படுத்துபவராக இருந்துள்ளார். அதில் அவர் சில முட்டாள்தனமான பதிவுகளை இட்டுள்ளார். ஒரு வாலிப யுவதியாக சங்கடமான சில பதிவுகளையும் அவர் பதிவிட்டுள்ளார். எனினும் அந்த பெண் இப்போது இந்த உலகினை விட்டு சென்று விட்டார். இவ்வாறான சங்கடமான வீடியோக்களினை விட்டு செல்ல மக்கள் இந்த சங்கடமான வீடியோக்களுக்காக தன்னை நினைவில் வைத்திருப்பார்கள் என்பதனை தன் சகோதரி ஒரு போதுமே விரும்பி இருக்க மாட்டாள் என இந்த சகோதரன் உணர்ந்துள்ளார். எனவே இந்த சகோதரர் தன் சகோதரியின் அந்த சங்கடமான வீடியோக்களினை அழிப்பதற்காக எவ்வளவோ முயற்சி செய்தும் அது முடியாமல் போயுள்ளது. இவர்கள் டிக்டாக்கின் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அந்த வீடியோக்களினை அழிப்பதற்காக, நீக்குவதற்காக முயற்சிகள் எடுத்தும் அவை அனைத்தும் தோல்வியிலே முடிந்துள்ளன. என் அன்பின் சகோதர சகோதரிகளே, நான் இந்த சகோதரியின் சம்பவத்திலிருந்து சொல்ல வரும் விடயம் இதுதான். நீங்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தும் போது நீங்கள் திடீரென ஏதாவது ஒரு காரணத்தினால் மரணித்துவிட்டால், அந்த சமூக வலைத்தளங்களில் நீங்கள் பதிவிட்டு விட்டு சென்ற அந்த பதிவுகளை நினைத்து சங்கடப்படாமல் இருக்கும் விதமாக சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துங்கள். சிலவேளை ஃபாலோவர்ஸ்களை பெற்றுக்கொள்ள இவ்வாறு பதிவிடுகின்றனர். சிலவேளை மக்களின் கவனத்தினை பெற்றுக்கொள்வதற்காக ஏற்றுக்கொள்ள முடியாத சில சங்கடமான பதிவுகளை பதிவிடுகின்றனர். இவ்வாறான எண்ணம் உங்களிடம் இருந்தால் உங்களிடமே கேட்டுக்கொள்ளுங்கள், நான் இந்த உலகை விட்டு சென்ற பின் நான் பதிவிட்ட இந்த பதிவுகளால் நான் சங்கடப்படுவேனா? நிச்சயமாக இந்த கேள்வி உங்களுக்கு வழிகாட்டும். விசுவாசிகளாகிய நாங்கள் நல்லதை செய்ய வேண்டும். நாங்கள் மரணித்தால் சங்கடப்படாமல் இருக்கக்கூடிய விடயங்களை செய்ய வேண்டும். நாங்கள் மரணிக்காவிட்டாலும் சரியே. எனினும் இந்த சோசியல் மீடியா சமூக வலைத்தளங்களை பாவிக்கும் போது நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். தன்னை பற்றி கெட்ட விடயத்தினை இந்த உலகில் விட்டு செல்ல யார் தான் ஆசைப்படுவார்கள்? எனவே என் அன்பின் சகோதர சகோதரிகளே, இந்த சகோதரியின் சம்பவம் உங்களை மிக கவனமாக சோசியல் மீடியாக்களினை, சமூக வலைத்தளங்களை பாவிக்க தூண்டும் என நினைக்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சம்பவத்திலிருந்து எமக்கு நல்ல படிப்பினையினை தருவானாக. நான் அந்த சகோதரிக்காக பிரார்த்திக்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனது கருணை கண் கொண்டு அந்த சகோதரியை பார்ப்பான் என நான் நம்புகின்றேன். அதே நேரம் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் பிரார்த்திக்கின்றேன். அவர்கள் மிக கஷ்டமான காலம் ஒன்றை கடந்து செல்கிறார்கள். அதிகமானவர்கள் அவர்களுக்கு மெசேஜ் செய்கிறார்கள். அது அவர்களின் தவறு இல்லாமல் இருந்தும் சிலர் மோசமான மெசேஜ்களினை அனுப்புகிறார்கள். அன்பின் சகோதர சகோதரிகளே, இது எம்மில் எவருக்கு வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம். எனவே நாம் சோசியல் மீடியாவினை கவனமாக பாவிப்போம். யா அல்லா, எம்மில் நீ திருப்தி கொண்ட ஒரு மௌத்தாக எமது மௌத்தினை ஆக்கிடுவாயாக. ஆமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.